மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் 31 டிஆர்பி அனாலிசிஸ். ஆக்சுவலாக வீக் 31 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டாக சன் டிவியில் பார்க்கலாம். சன் டிவியில் எல்லா சீரியல்ஸுடைய டிஆர்பி ரேட்டுமே அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதுவுமே வந்து ஒரு சில சீரியல்ஸில் சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட், இன்னும் சில சீரியல்ஸில் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதே தவிர்த்து எந்த ஒரு சீரியலுமே கொஞ்சம் கூட டிக்ரீஸ் ஆகலை லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு 2-3 வாரமாக பார்த்தீங்கன்னா அந்த 8:30 ஸ்லாட்டை இழந்திருந்தாங்க வானத்தை போல. அதாவது 8:30 பாக்கியலட்சுமி தான் ஸ்லாட் லீடராக இருந்தாங்க, பட் இந்த முறை வானத்தை போல அந்த ஸ்லாட் லீடராக பொசிஷனை ஒன் செகண்ட் ரிட்ரீவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் சிங்கப்பெண்ணே சீரியலுமே அந்த 9:00 ஸ்லாட்டை விட்டுருந்தாங்க. இவ்வளோ நல்ல சிறகடி காசை சீரியல் தான் நம்பர் 1 இருந்தாங்க. ஸோ ஒன் செகண்ட் ஃபியூ வீக்ஸ் பேக், நியர்லி 4 வீக்ஸ்க்கு அப்புறம் சிங்கப்பெண்ணே சீரியல் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்காங்க, அதுவுமே 9+ ரேட்டிங்கோட. அதே மாதிரி சுந்தரி சீரியலோடைய ஹை வோல்டேஜ் ட்ராக் இந்த மேரேஜ் சீக்வன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அது 6-ல் இருந்து 7-க்கு மூவ் ஆகியிருக்கு. அதாவது 7+ ரேட்டிங் வாங்கி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வாங்கியிருக்காங்க 7:00 ஸ்லாட்டில். அதே மாதிரி தான் ராமாயணம் அண்ட் இனியா இந்த சீரியல்ஸுமே வந்து அந்தந்த ஸ்லாட்டில் நல்ல நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஈவன் மல்லி சீரியல்லுமே ஒரு குட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அப்கமிங் ஹை வோல்டேஜஸ்லாம் இன்னுமே அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் சன் டிவியில் ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா இலக்கியா 1 செகண்ட் 4+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புன்னகை பூவே சீரியலுமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ என்ன ட்ராக் போகுதுன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் அந்த சீரியல் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறதில்ல ஆஃப்டர்நூன் இயர்லியர் டைமில் போடுறதுனால. யாராவது ரெகுலர் வியூவர்ஸ் இருக்கீங்களா புன்னகை பூவே சீரியலுக்கு, இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சீரியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் புது வசந்தம், லக்ஷ்மி, மிஸ்டர் மனைவி, ஆனந்தரகம் எல்லா சீரியல்ஸுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. ஸோ ஸ்டோரி வைஸ் வந்து ஒரு வேளை நல்லா மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல சன் டிவி, பிகாஸ் இத்தனை வீக்ஸாக வந்து டிஆர்பி டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்து இந்த வீக் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஸோ ஹோல் சன் டிவிக்கே வந்து கங்க்ராட்ஸ் சொல்லிக்கலாம். அடுத்ததான் விஜய் டிவி சைட் வந்தோம்னா, விஜய் டிவியில் சில சீரியல்ஸ் மட்டும் டிக்ரீஸ் ஆகியிருக்கு, நிறைய சீரியல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. எஸ்பெஷலி சொல்லணுன்னா சிறகடி காசை, பாக்கியலட்சுமி, மகாநதி, வீட்டுக்கு வீடு வாசப்படி, அப்புறம் ஆஃப்டர்நூனில் வந்து செல்லம்மா அண்ட் பனிவிழும் மலர்வனம் இந்த சீரியல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க. அதுலேயுமே ஒரு சீரியல் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, மாஸ் பண்றாங்கன்னு தான் சொல்லணும். 10:00 ஸ்லாட்ல போயிட்டு இருக்க நீ நான் காதல் சீரியல் வேற லெவல் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு டிஆர்பி வைஸ். அதுவுமே இந்த மேரேஜ் ட்ராக் இருக்கு இல்லையா, நம்ம ராகவ் அண்ட் அபியோடைய மேரேஜ் ட்ராக்ல இருந்து ஸ்டோரி வந்து செம்மையா மூவ் பண்றாங்க. ஈவன் நானுமே அப்பப்போ டைம் கிடைக்கும் போது பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஸ்லாட்டுக்கு ஒரு சூப்பரான டிஆர்பி வாங்கிட்டு இருக்காங்க நீனான் காதல். ரெகுலரா லாஸ்ட் வீக் 3.4, இந்த வீக் 3.6 சொல்லிட்டு, அதுமே அர்பன்ல பாத்தீங்கன்னா அர்பன்லயுமே வந்து சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நீனான் காதல் சீரியல் 10:00 ஸ்லாட்ல. அண்ட் இன்னொரு சைடு எப்பவுமே வந்து நினைத்தாலே இனிக்கும் சீரியல் 10:00 ஸ்லாட் லீடர் ஆவாங்க. ஃபியூ வீக்ஸா நினைத்தாலே இனிக்கும் சீரியல் 10:00 ஸ்லாட்டை விடுறாங்க பிகாஸ் ஆஃப் நீனான் காதல், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு டிஆர்பி வைஸ். ஈவன் புன்னி சீரியலுமே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ட்ராக் நம்ம ராஜசுந்தரம் சார் தான் டைரக்ட் பண்ணாங்க. அந்த ட்ராக்ல சூப்பராக டிஆர்பியை கொண்டு வந்திருக்காங்க, அந்த அளவுக்கு ஸ்டோரியுமே நல்லா இருக்கு. ஈவன் இன்னைக்கு எபிசோட் சூப்பராக இருந்துச்சு, எமோஷனலாக நம்ம ஹீரோ சபரி ப்ரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்கமிங்ல வந்து இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் இந்த வீக் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அடுத்த வாரம் டிஆர்பி கூடவே வரும். மற்றபடி சிறகடி காசை நார்மலான எபிசோட்ஸ், பாகியலட்சுமியும் நார்மலான எபிசோட்ஸ், ஸோ ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க. அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. ஈவன் லாஸ்ட் வீக்கை விட இந்த வீக் இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பாண்டியன் ஸ்டோர்ஸ், சின்ன மருமகள், ஆஹா கல்யாணம் எல்லாமே. பட் மகாநதி சீரியல் மட்டும் வீக் பை வீக் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க பிகாஸ் லாஸ்ட் வீக் ஸ்டோரியில் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பைஸ் இல்லாமல் மூவ் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா குமரனுடைய அந்த ஆக்டிங் சீக்வன்ஸ், இன்னொரு சைடு நிவின் யமுனா சீக்வன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு ஹை வோல்டேஜ் வரும், கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வரும், டிஆர்பி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படியே ஜி தமிழுக்கு வந்தோன்னா, ஜி தமிழில் ரீசெண்ட் வீக்ஸாக தான் இந்த மாதிரி பெரிய பெரிய சேஞ்சஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் லான்ச்லேருந்தே கார்த்திகை தீபம் தான் நம்பர் 1 இருந்தாங்க, பட் ஒரு ஃபியூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா அவங்களே ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அண்ணா சீரியல். பட் லாஸ்ட் வீக் கார்த்திகை தீபம் தான் நம்பர் 1 இருந்தாங்க, ஆனால் இந்த முறை மறுபடியும் அண்ணா சீரியல் அர்பன் அண்ட் அர்பன் அண்ட் ரூரலில் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஒரு நல்ல ஸ்டோரி லைன், ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே மூவ் பண்ணுறாங்க, அதான் ரீசன். பட் கார்த்திகை தீபம் பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட்டை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். எஸ்பெஷலி ரம்யாவோடைய சீக்வன்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள், ரம்யா ட்ராக் வேண்டாம் அப்படின்ற மாதிரியுமே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். டீம் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிட்டு மேபி அப்கமிங்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஜி தமிழ்ல எல்லா சீரியல் ரேட்டிங்ஸுமே இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க, நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் கார்த்திகை தீபம் மட்டும் ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்காங்க. அண்ட் நானே வருவேன் டப்பிங் சீரியல் இருக்கு இல்லையா, அது மட்டும் ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. மற்ற எல்லா சீரியல்ஸுமே வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் தான். சந்தியா ராகம், வீரா சீரியல்லாம் மறுபடியும் 4+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த மேரேஜ் ஸ்டாக்லாம் வந்துச்சுன்னா இன்னுமே ஒரு 4+ 5 கிட்ட கூட வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. ஜி தமிழ் கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், இப்போதான் அந்தந்த ஸ்லாட்ல இந்த பிரைம் டைம் சீரியல்ஸ்லாம் நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒன் செகண்ட் டைம் சேஞ்ச் பண்ணி அதில் கையை வச்சிங்கன்னா வேற மாதிரி டிக்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜி தமிழ் இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி டைம் எதுவுமே இப்போதைக்கு அந்தந்த ஸ்லாட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற சீரியலோடைய டைம்ல வந்து கை வைக்காம இருந்தால் நல்லா இருக்கும். அண்ட் நெஞ்சத்தைக்கு இல்லாதவையுமே சொல்லியே ஆகணும், நெஞ்சத்தைக்கு இல்லாதே சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. எனக்குமே ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை விட அந்த சாங் இன்னுமே நல்லா இருக்கு. பட்
இன்னும் மேரேஜ் ட்ராக் வரல. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா சம இம்ப்ரூவ்மெண்ட் அந்த 7 o'clock ஸ்லாட்ல 2.82 இருந்து இப்ப 3.15 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா அப்கமிங் மேரேஜ் ட்ராக்ல இன்னுமே நம்ம நல்ல டிஆர்பிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த சீரியலோட ஸ்டோரியுமே நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸுமே அந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் சீரியல்ஸுமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, எஸ்பெஷலி இந்திரா சீரியலுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் அடுத்த வாரத்தில் கிளைமேக்ஸ் வரும்போது இம்ப்ரூவ் ஆனால் என்ன பண்ணுறது, ஸோ சீரியல் முடிக்கிறாங்க. ஈவன் சண்டைக்கோழி சீரியலுமே முடிய போகுது. அண்ட் கார்த்திகை தீபம் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு, அதுக்கு மெயின் ரீசன் இன்னொன்றுமே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 9 o'clock ஸ்லாட்டில் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு கரண்டாக 9 o'clock ஸ்லாட் தான் ரொம்பவே டஃப் அண்ட் காம்படிட்டிவான ஒரு ஸ்லாட். ஏன்னா ரெண்டு சேனலுமே சன் டிவியும் சரி விஜய் டிவியுமே சரி 9 o'clock ஸ்லாட் தான் நம்பர் ஒன் சீரியலாக இருக்காங்க. ஈவன் தமிழ்நாட்டோடைய நம்பர் ஒன் சீரியலாக இருக்கிறதும் 9 o'clock ஸ்லாட்டான சிங்கப்பெண்ணே சீரியல் தான். ஸோ செம்ம போட்டி இருக்கு அந்த ஸ்லாட்ல. இவ்வளோ டிஆர்பி வரது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தான். இன்னும் நல்லா ஸ்டோரியில் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொண்டு போனாங்கன்னா டிஆர்பி வந்து 5+ மெயின்டைன் ஆகும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.